தமிழ்நாடு கவர்மெண்ட் அண்ட் கவர்மெண்ட் எய்டட் பிஎட் அட்மிஷன் 2024-25 ஆல்ரெடி ஓப்பன் ஆயிடுச்சு. டிஎன்காசா வெப்சைட்டில் அப்ளிகேஷன் போட்டிருப்பீங்க. நேற்று டேட்டில் ரேங்க் லிஸ்ட் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி டேட்டில் கவுன்சிலிங் இன்றைக்கி டேட்டில் இருக்கும், எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு இன்றைக்கி டேட்டில் கவுன்சிலிங், காலையிலே மதியமா அப்படின்ற டீட்டெயிலாக அப்டேட் பண்ணிட்டாங்க. இப்போ நீங்கள் டீட்டெயில் வேணால் செக் பண்ணிக்கோங்க. காலையில் வந்து 14, 15, 16, 17, 18, 19 இருக்கவங்களுக்கு டேட் 9 மணிலேருந்து 12:30 வரைக்கும் இருக்கலாம். எல்லாம் அதுக்கு முன்னாடி கூட முடியலாம். அங்கே என்னென்ன டிபார்ட்மெண்ட் மென்ஷன் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு காலையில் இருக்கும், வந்து செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஸ்க்ரீனை கொஞ்சம் ஃப்ரீஸ் பண்ணி கூட பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் அதே மதியம் வர்றது இந்த பக்கம் இருக்கும். எல்லாம் இந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணுறதுக்கு லிங்க் கூட நான் தரேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கான கவுன்சிலிங் வந்து லேடி வெல்லிங்டன் இன்ஸ்டியூட் ஆஃப் அட்வான்ஸ் ஸ்டடி இன் எஜுகேஷனில் தான் இருக்கும். சென்னையில் தான் கவுன்சிலிங் இருக்கும். ஆல்ரெடி பழையவடியிலே சொல்லியிருப்பேன். உங்களுக்கான கால் லெட்டர் ஃபர்தராக அதே காலேஜ் ஆஃபீஷியல் வெப்சைட்டில் போகிறோம். இந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் வேணாலும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், ஒன்ஸ் வெரிஃபை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கவுன்சிலிங்க்கு நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி அவங்க என்னென்ன டாக்குமெண்ட் ரெக்கொயர்ட் கேட்டுருக்காங்களோ அதெல்லாம் ஒரிஜினல் ப்ளஸ் ஜெராக்ஸ் எத்தனை காப்பி வேணுமோ அத்தனை காப்பி எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் அப்புறம் நீங்கள் போட்டிருப்பீங்களா டிஎன் காசில் அந்த அப்ளிகேஷன் ஃபார்மேட்டும் ப்ரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க, ஒரு 2-3 காப்பி. அதுக்கப்புறம் நீங்கள் அங்கே போயிட்டு கவுன்சிலிங் முடிஞ்சு செலக்ட் ஆகிட்டீங்கன்னா, நீங்கள் அந்த காலேஜில் கன்ஃபார்மாக சேர்றீங்கன்னா, நீங்கள் டியூஷன் ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். டியூஷன் ஃபீஸ் அமௌண்ட் கேட்டு அவங்க எப்படி எந்த ஃபார்மேட்டில் கட்ட சொல்கிறாங்களோ அந்த ஃபார்மேட்டில் அந்த இன்ஸ்டியூட்டுக்கு ஃபேவராக நீங்கள் கட்டிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.